உலக சுகாதார நிறுவனம் வந்து இப்ப நேற்று இந்த அவசரநிலை பிரகடனத்தை வந்து திரும்பப்பட்டிருக்காங்க. மூணு ஆண்டுகளாக வந்து இப்ப பேண்டமிக் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லைன்னா கூட நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனா இதுல வந்து நம்ம வந்து இந்திய அரசை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். இந்திய அரசு கொடுத்த தடுப்பூசியை மக்களுக்கு எடுத்து சென்று எல்லா மாநில அரசுகளையும் நம்ம பாராட்டி ஆக வேண்டும். ஆனா லான்செட் என்ற மருத்துவ அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், 45 லட்சம் பேரின் இறப்புகள் இந்தியாவில் தடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முதலில் என்னைக்கு நேற்று அறிவித்த சுகாதார மையமே நிறுவனமே அதிக இறப்புகள் எந்த நாட்டில் வரும்னா இந்தியாவில்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மிக துரிதமாக செயல்பட்டு எல்லா விதத்திலுமே கடுமையான ஒரு சூழ்நிலையில் தடுப்பூசி கண்டுபிடித்து அதை இந்தியாவிற்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் 150 நாடுகளுக்கும் கொடுத்து ஒரு வலிமையான தலைமையை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இல்லை, அதான் சொன்னேன், அது கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும். எதை சொல்வதற்கு நானும் பார்க்கலான்ட்டு தான் இருக்கேன். அந்த இதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதை போல தீவிரவாதம் எந்த இடத்தில் இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும். ஆக இந்த அளவிற்கு இதை பிரச்சனைகள் இருக்கிறது என்பது, ஏன்னா தமிழகத்தில் கூட சில கருத்துக்களை எதிர்கருத்துக்களை சொல்கிறார்கள், அப்போ சுதந்திரம் இருக்கு. ஆக ஒரு திரைப்படமாக மற்ற நேரம் நம்ம சொல்லும் போது திரைப்படமாக தான் பார்க்கணும் நீங்கன்னு சொல்றாங்க, இப்போ மாத்திரம் என் தடை கேட்கிறாங்க. அதனால பார்ப்போம், பார்த்து கொண்டு எந்த விதத்திலும் தீவிரவாதம் எந்த வகையிலும் அதுவும் குறிப்பாக இளைஞர்களை பாதித்து விடக் கூடாது என்ற அக்கறை அனைவருக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் பாரத பிரதமர் வலியுறுத்தியிருக்க. நானும் அந்த படம் பார்க்கலாம் என்று தான் இருக்கிறேன். சரி, அதாவது அடிக்கடி திரும்ப திரும்ப அறிவிப்புகள் கொடுக்கும் அரசை நாம பார்த்துக்கிறோம். அறிவிப்பு கொடுத்து திரும்ப பெறும் அரசாகத்தான் திமுக அதிகமாக இருக்கிறது என்பது எனது கருத்து.